ஹலோ, குட் மார்னிங். நான் பள்ளிப்புறம் மாமா பேசுகிறேன். இன்றைக்கி வெண்டிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நமக்கு அதுக்கு வேண்ட இன்க்ரீடியன்ஸே இல்லாமல் காமிச்சிருக்கேன்னதை பாருங்கோ. வெண்டிக்காயை முழுசாக தண்ணியில் போட்டு வேக வச்சு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டு வேக வைக்கிறது, அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. அங்கே முழுசாக இருக்குது. அதையே ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பக்கம் பாருங்க. கை உடச்சிதுன்னா அந்த மாதிரி வந்துடும். அந்த லெவலுக்கு அது பண்ணிக்கிறேன். இது இப்போது அரை கிலோ நெல்லிக்காய் இது, அதில் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு பக்கம் நல்லெண்ணெய் வந்து அது பக்கத்தில் வச்சுருக்கேன். ஒரு 100 ml வேணும் நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் அதுக்கு வேண்ட உப்பு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 tablespoons ஃபுல்லாக மிளகாப்பொடி வேணும், வெறும் பிளெயின் மிளகாப்பொடி. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அது வச்சுருக்கேன் பக்கத்தில். அதுக்கப்புறம் இந்த வெந்தயத்தையும் ஒரு 1/2 teaspoon வெந்தயமும் 1/2 teaspoon கடுகு ரெண்டையுமா அடுப்பில் சீஞ்சட்டியில் போட்டு வறுத்து எண்ணெய் விடாதக்கி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு வானலை வச்சு ஒரு 100 ml நல்லெண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது நெல்லிக்காய் அதில் போடுங்க. அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். இதுக்கு மெயில் என்ன கட்டுன்னா அந்த நல்லெண்ணெய் தான் என்னோட ஹைலைட்டு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் ஃபுல்லா. அதுதான் உங்களுக்கு இதுக்கு தகுந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் 1/2 kiloக்கு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுவோம். நான் போட்டு நல்லா ஒன்று இளக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அந்த பச்சை வாசனை ஒன்றும் போகணும் அதுலேருந்து. இப்போ அந்த பெருங்காயத்தூளை அதில் போட்டுறது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். வந்துட்டு அந்த பொடிச்சு வச்சிருக்கிற அந்த வெந்தயத்தையும் பொடிச்சிருக்கோம் இல்லையா, கடுகும் வெந்தயமா, அதை அதில் போட்டு நல்லா ஒன்று இளக்கி விட்டு விடுங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயாச்சு. பார்த்து ட்ரை பண்ணுங்க. மோர் சாத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தயிர் சாத்துக்கு அதோட டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. Thank you.